இன்றைக்கி நம்ம ஷோவில் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் கிட் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் ஃப்ரூட் ஃபேஷியல் அப்படி சொன்னாலே பார்லரில் தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், வீட்டிலலாம் பண்ணவே முடியாதுன்னு நினச்சி எக்கச்சக்கமான செலவை வந்து பார்லருக்கே செலவழிப்பாங்க. ஆனால் இந்த ஃப்ரூட் ஃபேஷியலை நம்ம வீட்டிலருந்தே பண்ணலாம். இன்றைக்கி நான் சொல்கிற ஃபேஷியலுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா. ஆமாம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பனானா ஃபேஷியல். இந்த பனானா ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். பனானா ஃபேஷியலுக்கு தேவைப்படுற மூணு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங், செகண்ட் ஸ்க்ரப்பிங், தேர்ட் ஃபேஸ் மாஸ்க். ஃபர்ஸ்ட் கிளென்சிங். இந்த கிளென்சிங் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பழுத்த பனானா ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணிங்கன்னா பீசஸ் வந்துடும். அதை முடிஞ்சால் நீங்களே நசுக்கி பேஸ்ட் மாதிரி ஆக்குங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட் கூட 2 டீஸ்பூன் பால், 2-3 drops லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்ல ஒரு காட்டன் பால்ஸ் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. இது தொடச்சி எடுக்கும் வேணாங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ் அழுக்கெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா தானாக வெளியே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மில்க் ஆட் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு அது ஒரு பெஸ்ட் டோனராக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல அன்இவன் டோன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே சரி பண்ணிடும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங்க்கு தேவைப்படுற பொருட்கள், 1 டீஸ்பூன் சுகர் அதாவது சர்க்கரை, 1 டீஸ்பூன் கடலை மாவு, அதே மாதிரி 2 டீஸ்பூன் பனானா பேஸ்ட். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பனானா பேஸ்ட், அது என்னென்னா அது எடுத்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் பால். இது நாலுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் நல்லா அதை வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதாவது ஃபேஸில் அந்த சக்கரை வந்து நல்லா கரையணும். நல்லா சர்க்குலர் மோஷனில் உங்கள் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பண்ணும்பொழுது என்னாகனா உங்கள் போர்ஸில் இருக்கிற அழுக்கு, தேவையில்லாத டர்ட்ஸ் இதெல்லாமே வெளியே வந்துடுங்க இந்த ஸ்க்ரப்பிங் ப்ரொசீஜரில். தேர்ட், ஃபேஸ் மாஸ்க். கிளென்சிங் ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு கடைசியாக ஃபேஸ் மாஸ்க் என்ற ஸ்டெப்புக்கு வந்திருக்கும். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பனானா பேஸ்ட், நான் சொன்ன ப்ரொசீஜர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பனானா கட் பண்ணி அதையும் நீங்கள் மிக்ஸியில் போட்டு எடுத்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்துட்டுருக்கும். அதுலேருந்து ஒரு 2.5 டீஸ்பூன் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் தேன் அதாவது ஹனி, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மில்க். இது நாலுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபேஸ் மாஸ்க் போடும்போது ஃபேஸ்க்கு மட்டும் போடாமல் கழுத்து பகுதிக்கும் சேர்த்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின் டோன் எல்லாமே ஈவனாக இருக்கும். இல்லைனா கழுத்து ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனியாக தெரியும். இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகணும். ஸ்கின்ல நல்லா அதை அப்சர்வ் ஆகணும். நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு சில் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபேஸ் மாஸ்க் எது போட்டாலும் சரி, இல்லை ஃபேஸ் சம்மந்தப்பட்டது எதுவானாலும் நீங்கள் எப்போவுமே கோல்டு வாட்டரில் தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்கள் ஸ்கின் வந்து போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஆகிடும். அதனால் கோல்டு வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன ஸ்டெப் உங்கள் எல்லாருமே ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பனானா ஃபேஷியல் யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. உங்கள் ஸ்கின் வந்து அங்கங்கே உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே சீக்கிரமாக பிளெமிஷ் ஆகிடும். அதாவது அந்த கலர், அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லாவே கம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். நல்ல ஒரு சலூன் போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பனானாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் ரொம்பவே பிரைட்டாக ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் முடிஞ்சால் வீக்லி 2x பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. அப்படி இல்லையா, வீக்லி 1x இல்லைனா வந்து மந்த்லி 3x அந்த மாதிரியாவது போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும், நீங்கள் அதுக்கப்புறம் சலூன்ஸ் போகிறதே மறந்துடுவீங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காமல் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நேர்களே.